அம்பேத்கரிடம் சென்று அவருடைய எழுத்துக்களை பயில்வதுமாக அவருடைய உரைகளை கேட்பதும் மிக மிக முக்கியமான தேவை இன்றைக்கு இருக்கின்றது முன்னே விட இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சாதிய ஒடுக்குமுறையும் சாதிய வன்மம் நம் சம் தமிழ் சமூகத்தில் தலைவிரித்தாடி கொண்டிருக்கின்றது எந்த அளவுக்கு சாதிய வன்முறையும் ஒடுக்குமுறை இருக்கின்றதோ அதே அளவுக்கு பார்த்தினா பெண்கள் மீதான இழிவுகளும் ஒடுக்குமுறையும் நடந்து இருக்கின்றது நாம் என்ன மாதிரியாக இந்த சமூகத்தை புரிந்து கொள்வது எப்படி சமூகத்தின் நிகழ்வு போக்களை அலசி ஆராய்வது என்பதற்கு நமக்கு வந்து ஒரு கையேடாக நமக்கு வந்து ஒரு கைடாக வந்து அரிவாசன் அம்பேத்கர் திகழ்கிறார் எல்லா இடத்துலையும் சிலை இருக்கு அந்த சிலைகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு சாசனத்தை தூக்கி பிடிப்புறாக தான் அந்த சிலைகள் இருக்குது ஆனால் அம்பேத்கர் வந்து அரசியலமைப்பு சாசனத்தை எழுதும் அம்பேத்கர் தான் ஆனால் அரசியலமைப்பு சாசனத்திற்கு உட்பட்டவர் அரசியலமைப்பு சாசனத்தால் மட்டும்தான் எல்லாம் நிகழ்ந்திடும் என்று அம்பேத்கரே கருதவில்லை இன்னும் சொல்ல போனால் அதை கொளுத்தக்கூடிய முதல் நபராக இருப்பேன் இருப்பேன் என்று அம்பேத்கரை பேசியிருக்கின்றார் ஏன் மனு எரித்த மாதிரியான சிலைகள் ஏன் வடிவமைக்கப்படல அதை கொளுத்துற புகைப்படங்களை ஏன் அரசு காண்பிக்க மாட்டேன்றது அப்போ வந்து எது எது அரசுக்கு தேவையோ எது அரசுக்குடைய அனைத்து ஒடுக்குமுறைகளுக்கும் லாபகமாக கொண்டு செல்ல உதவியாக இருக்கின்றதோ அந்த மாதிரி வடிவத்தில் இன்றைக்கி வந்து அம்பேத்கர் அவர்கள் கட்டமைக்க முயல்கிறார்கள் பன்னிரெண்டு வயது சிறுவனாக வந்து ஆர்பி மோரே என்பவர் தான் டாக்டர் அம்பேத்கரை பார்த்து இது மாதிரி எங்கள் ஊரில் வந்து குளம் இருக்குது ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு சட்டமாக பேசுறாங்கன்னா ஆனால் தலித் மக்கள தண்ணி குடிக்கவே விட மாட்டேன்றாங்க என்னவே நீங்கள் போராட்டத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு அவர் தான் கூப்பிட்டு போகிறார் இந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து கடும் அடக்குமுறை ஏவப்படுகின்றது அடுக்கு அடுத்து அம்பேத்கர் திட்டம் வரார் அவர் திட்டமிட்டு சத்தியாகிரத்துக்கு பிளான் பண்ணுறார் அடுத்த ஆறு மாதம் கருது அந்த திட்டமிடலுக்கான அந்த ஒர்க்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாருக்கிட்ட வாட்ஸ்அப் இருக்குது எல்லாருமே வந்து ட்விட்டரில் போகிறோம் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் போட்டு ஆர்ப்பாடுக்கோ கூட்டத்துக்கோன்றான் அப்படி கூட்டத்துக்கு கூட ஆள் வருது கம்மியாக இருக்குது இல்லை இதில் பேசுவதில் நம்ம வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு என்ற கருத்தை வெளிப்படுத்திக்கிட்டேன் நம்ம பெருமையாக பீத்திக்கிறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அம்பேத்கார் அணி திரட்டிய நபர்கள் எப்படி இருந்தால் பாருங்கள் அவர் வந்து அரசியல் படித்தவர்கள் எப்படியாக இருந்தும்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு தோழர் ஒருத்தர் இருக்குன்றார் அவர் என்ன செய்கிறாருன்னா வந்து மகத் சத்தியாகிரக போராட்டத்துக்கு வராரு அம்பேத்கார் சொல்லிட்டார் எனவே அதுக்காக நாங்கள் வரோம் வருவதுக்கு முன்னாடி ஊர் முழுக்க பிரச்சாரம் பண்ணுறாரு ஊர் முழுக்க பிரச்சாரம் பண்ணுறது தயாராக வருது அவர் என்ன பண்ணுறாருன்னா கையில் எல்லாரும் தூய் பையத்துகிட்டு வருவாங்க சோத்து எடுத்துட்டு வரலாம் அவர் என்ன பண்ணுறாருனா அவருக்கு அவரை சாவடிச்சிட்டா என்னென்ன இழவு விழுந்த பிறகு அரிசி போடணும் பானை வேணும் எதெல்லாம் இழவு காரியத்துக்கு எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் பயில் எடுத்துகிட்டு வந்தார் ஏன்னா கட்டாயம் நம்ம வந்து இந்த மகத் சத்தியாகிரக பிரச்சாரத்துக்கு போனால் உயர்ஜாதிகாரன்னு சொல்லக்கூடியவர்கள் அடித்தே சாவடிப்பான் நீ அடிச்சே சாவடுறா எல்லாத்தையும் தயாராக இருக்குன்னு சொல்லிட்டு அம்பேத்காரனுடைய அறைகுவில ஏற்று அந்த இயக்கத்துக்கு வந்தார்கள் அம்பேத்கர் வந்து ஒரு அறிவாசான் ஏராளமான நூல்களை வாசித்திருக்கின்றார் ஏராளமான விவரங்களை திரட்டி 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 தன்னுடைய அறிவாற்றலை பர விரிவுபடுத்தி கொண்டார் அதே நேரத்தில் அவர் அந்த தான் பெற்ற கல்வியறிவை சமூகத்தோடு உரசி பார்த்து அதில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் தான் அவர் அம்பேத்கர் தன்னுடைய சிந்தனைகளை வளர்த்தெடுத்தார் ஆகவேதான் இருபதாம் நூற்றாண்டுடைய இணையற்ற சுய சிந்தனையாளர் வந்து இது பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் காந்தியும் காங்கிரசும் தீண்டாத தீண்டத்தகாத மக்களுக்கு செய்தது என்ன என்பதை வந்து அவர் வந்து வலுவாக எடுத்துரைக்கின்றார் இப்படிப்பட்ட எடுத்துரைப்பது என்பது தன்னுடைய கல அனுபவத்தில் கிடைத்த அனுபவங்களும் தான் அம்பேத்கர் அவர் அந்த முடிவுக்குறார் இந்தியாவில் வந்து தொழிலாளர் விரோதமான இரண்டு என்னென்னா பிராமண பிராமணியமும் முதலாளித்துவம்தான் தொழிலாளர்களுக்கு எதிரான கருத்தோர்கள் என்பதை தெளிவாக எடுத்துரைத்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பாளர் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திக்கு எதிராக எழுத்துப்பூர்வமாக ஆணித்தரமாக எடுத்துரைத்திருக்கின்றார் எனவே பிரிட்டிஷ் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று பேசியவர் எழுதியவர் சிந்தித்தவர் டாக்டர் அம்பேத்கர் அம்பேத்கர் வந்து ஒரு விடியலுக்காக ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்கள் மட்டும் இந்த மானுட விடியலுக்காக சிந்தித்து நேசித்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு தலைவர் ஆர்எஸ்எஸ் தான் பிஜேபி தான் இன்னைக்கு இந்தியாவில் ஆட்சியில் இருக்கின்றது அவர்கள் வந்து என்னன்னா அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கிறார்கள் அதை புகழ்ந்து பேசுகிறாங்க ஆனால் அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக ஆர்எஸ்எஸ் சிந்தனைக்கு எதிராக எழுதியிருக்கின்றார் பேசியிருக்கின்றார் ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய இந்துத்துவா கருத்தோட்டம் என்பது இந்துக்களுக்கானது அல்ல அது உயர் சாதிகளுக்கான ஒரு சிந்தனை இந்துத்துவா என்பது ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அரசியல் அதிகாரத்தை பிடிப்பதற்காக அவள் இந்துத்துவா என்ற கோட்பாட்டை முன்னிறுத்துகிறார்கள் இங்கே வந்து ஒரு சமூக சமத்துவத்துக்கான உரிமையை நிலைநாட்ட வேண்டிய அரசும் அர அதிகார கட்டமைப்பும் இது எல்லாம் செய்யாமல் ஆனால் நாங்கள் வந்து ஒரு சமத்துவமாக இருக்கிறோம் நாங்களும் நல்லது பண்ணுறோம் நாங்களும் எல்லோருக்கமாக இருக்குன்றதுக்காக தான் அம்பேத்கருடைய படத்தேவுக்கு மாலை அணிவிக்கிறார்கள் அதுக்கு வந்து இல்லை ரெண்டு மூணு புகழ் வார்த்தை சொல்கிறார்கள் சாதி அழித்தொழிப்பது எப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் ஒரு பேசுகிறாரு பேசுறதுக்காக போன கூட்டத்தில் அவருக்கு பேச விடலை பேசுவதற்காக தயாரிக்கப்பட்ட உரை தான் சாதி அழித்தொழித்தப்படி அந்த உரையை நாம் வந்து புத்தகத்தை வாசிக்க வேண்டியிருக்கின்றது இது போன்ற அவருடைய நூல்களை எடுத்து நண்பர்கள் பெண்கள் ஆண்கள் குழுவாக உட்கார்ந்து படிப்பது உரையாடுவது அதை இன்றைய காலகட்டத்துக்கு அம்பேத்கர் அவர் இருந்தால் அவர் என்ன மாதிரி சிந்திச்சிருப்பார் என்ன மாதிரி செயல்படுறது யோசித்து செயலாற்றுவது வந்து என்னென்னா இன்றைய காலகட்டத்தில் நாம் தமிழ் சமூகத்துக்கும் இந்திய நாட்டிற்கும் ரொம்ப அவசியமாக நினைக்கின்றேன்